நூறு கிலோ இருக்கிறதுல 400 கிலோ ஏத்துனீங்கன்னு வைங்க, பாவம் தான், அதுக்கு எல்லாமே உடஞ்சிருங்க, உடஞ்சிரும், அதை அடிப்பாங்க, சூடு போட்டிருப்பாங்க. சூடு போட்டுறதுக்கு காரணம் இது என் கழுத்து தான் அப்படின்னு தெரியறதுக்காக கழுத்துல கூட இது கிழிச்சு விட்டுருப்பாங்க. அதை கிழிச்சு விட்டுருப்பாங்க, அதுவும் அடையாளத்துக்காக தான். நெருப்பு வச்சிருப்பாங்க, அதுவும் அடையாளத்துக்கு. அப்ப இதை சித்திரவதை தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட அருமை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது. இப்ப யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, கிரீஸ் ஸ்பெயின் இந்த நாடுகள் எல்லாம் கழுத பண்ணைகள் அதிகமா இருக்கு. அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்காகவும் பயன்படுத்திருக்காங்க. அவங்க வந்து சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கொரோனா காலங்கள்ல வந்து இதை எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான ஆன்டிபயோட்டிக். இந்த பாலில் வந்து அவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இதோட பயன்பாடு வந்து அதிகம்.